காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய அணியினருடன் பிரதமர் நரேந்திரமோடி நாளை காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடுகிறார். இலங்கையின் அசாதாரண நிலை குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டம், மத்திய அமைச்சர்கள் ஜெய்சங்கர் நிர்மலா சீதாராமன் விளக்கமளிக்க உள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல், எதிர்க்கட்சிகளின் வேட்பாளர் மார்கரெட் ஆழ்வா வேட்புமனு தாக்கல். உலக பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியா ஆப்பிரிக்கா வழிகாட்டியாக இருக்கும், மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நம்பிக்கை. மற்ற நாடுகளை விட இலங்கைக்கு அதிக அளவில் இந்தியா கடனுதவி, அந்நாட்டு நிதியமைச்சகம் அறிவிப்பு.